பாகிஸ்தான் குடியரசு தினத்திற்கு அமைதியும் சமூக நல்லிணக்கமும் நிலவட்டும் என வாழ்த்து கூறி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்த கர்நாடகாவைச் சேர்ந்த இளம் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டம் முத்தோல் நகரை சேர்ந்த குத்மா ஷேக் என்ற அந்த பெண் கடந்த 23ஆம் தேதி பாகிஸ்தான் குடியரசு தினத்தையொட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைத்திருந்தார். அதில் அனைத்து நாடுகளிலும் அமைதி, ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக என்று பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அருண்குமார் பச்சந்திரி என்பவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 153A மத அடிப்படையில் இரு பிரிவினருக்கும் இடையே வெறுப்பை தூண்டுதல், 505(2) இரு பிரிவினரிடையே பகையை தூண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. குத்மா ஷேக்கின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாகிஸ்தான் குடியரசு தின விழாவை கொண்டாடுவது போல் உள்ளது எனவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது வன்முறைக்கு வழிவகுக்கும் எனவும் கூறியுள்ளார். அதனை எதிர்த்து இன்னொரு தரப்பினர் வன்முறையில் ஈடுபடுவார்கள் என்பதால் கைது செய்து அதனை தடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளது. மார்ச் 24ஆம் தேதி கைதான அந்த பெண் 25ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு பாகிஸ்தானின் தேசிய தினத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் மக்களுடன் இந்தியா நல்லுறவை விரும்புவதாக அவர் கூறியிருந்தார். 2015ஆம் ஆண்டு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு அந்நாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அனைத்து நாடுகளிலும் அமைதி, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு வாழ்த்திய பெண்ணை கர்நாடக காவல்துறை கைது செய்திருப்பதை பலர் விமர்சித்துள்ளனர். பிரதமர் வாழ்த்தும் போது ஒரு இளம் பெண் வாழ்த்துவதில் என்ன தவறு இருக்கிறது எனவும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.